விழுப்புரம் மாவட்டம் சிறுமதுரை கிராமத்தில் எரித்து கொலை செய்யப்பட்ட சிறுமி ஜெயஸ்ரீ வீட்டுக்கு சென்றார் விஜயகாந்த் மனைவி பிரேமலதா. ஜெயஸ்ரீ குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறி 1 லட்சம் ரூபாய் நிதி அளித்தார். பின்னர் பேட்டியளித்த பிரேமலதா, சிறுமியை எரித்த குற்றவாளிகளை என்கவுண்டர் செய்ய வேண்டும் என்றார். ரெண்டு குடும்பத்திற்கு இருந்த பகையை காரணமாக கொண்டு ஒரு 14 வயது சிறுமியை பெட்ரோல் ஊத்தி கொளுத்துற அளவு மனிதாபிமானமே இல்லாம நடந்து கொண்ட அந்த இருவரை தூக்கு தண்டனை இல்லை, ஆயுள் தண்டனை இல்லை, என்கவுண்டர் செய்து அவர்களுக்கு தக்க தண்டனை தர வேண்டும் என்று தேமுதிக சார்பாக நாங்கள் கண்டிப்பாக சொல்றோம்.